வேவு பார்க்கறதா குற்றம் சாட்டுறாங்கிறதா சரி நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரிக்க போகுது இருபத்தி எட்டாம் தேதி ஒரு விசாரணைக்கு எடுத்திருக்காங்கல்ல அது பூதாகரமாக உங்களுக்கு தெரியும்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டா அது வந்து ஜட்மெண்ட் கிடையாது நாடாளுமன்ற விசாரணை குழு விசாரிக்கனா தூக்கில் போட்டுருந்தோம் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு ஆறு மாசத்துல ஒளிபரப்பு செய்தி ஒளிபரப்பு துறையெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு போலீஸ் ஆபீசரா இருந்தே பழகிட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டங் ஸ்லிப்ல வந்துருச்சு சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பது லட்சம் வாக்குகள் கிட்ட வாக்களிச்சிருக்காங்க ஒரு கட்சி வளர்வது என்பது ஒரு நபரை ஊடகங்களுக்கு பேச வரமாட்டோம் அதிமுகவும் பாஜகவும் முடிவு எடுத்திருக்காங்க ஊடக பங்கேற்க அதிமுக வந்து போறதுங்கிற முடிவு வந்து ஒரு தேவையில்லாத முடிவு தவறான முடிவு தான் நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிதான் இருந்திருக்காங்க அவருடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க இந்த பெகாசஸ் ஃபைவர் இது குறித்து பேசணும் நான் ரொம்ப உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் பத்திரிக்கையாளர்களை வேவு பார்த்துருக்காங்க நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏன் சொந்த கட்சிலேயே சிலரை வேவு பார்த்துருக்காங்க ரெண்டு மினிஸ்டரில் இதை எப்படி பார்க்குறீங்க வேவு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் முடிவுக்கு வந்துட்டிங்கிறது காட்டுது வேவு பார்க்குறதா குற்றம் சாட்டுறாங்கங்கிறது தான் சரி நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரிக்க போகுது இருபத்தெட்டாம் தேதி ஒரு விசாரணைக்கு எடுத்திருக்காங்கல்ல அது உதாகணமாக உங்களுக்கு தெரியுமல ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது சரி நாடாளுமன்ற விசாரணை குழு விசாரிக்கன்னா தூக்கில் போட்டுடணுமா ஏன்னா பெகசஸ் வந்து நான் பண்ணலன்றான் நான் இதை வைக்கவே இல்லைன்றான் அவன் என்ன சோன் அந்த கம்பெனி பேர் அவன் தெளிவா சொல்றான் நாங்க இந்தியன்ஸ்க்கு பண்ணல அப்படின்றான் அப்போ அதை நம்பணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லார் நாங்க பண்ணவே இல்லைன்னு அதை நம்பணும் இப்போ ஒரு சைடு தானே ராகுல் காந்தியோ ஊடகமோ தி ஒயர் மேகசீனோ மற்றவங்களும் சொல்றது ஒரு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு இருக்கு இன்னொரு தரப்பு நாங்க செய்யவில்லைன்றாங்க இந்த தரப்புல ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாரு அந்த ஸ்பைவேர் நிறுவனம் பிளஸ் இங்குள்ள அரசு ரெண்டு வருமே நான் செய்யலன்றாங்க அப்புறம் விசாரணை குழு வருது இப்ப விசாரணை குழு வந்து விசாரிச்சு ஏதாவது கண்டுபிடிக்கட்டும் அரசு செயலி வந்து ஒரு அரசாங்கத்துக்கு தான் கொடுப்பாங்க நாங்க நாங்க தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கறதில்லன்றாங்க அப்புறம் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல வந்துருச்சுங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க அதான் பிரச்சனை உங்கள்ட்ட அப்படி வராதிங்கன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க சார் நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் மோடி ஒட்டு கேட்டார் அப்ப சோனியா அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறீங்க திரு பிரணாப் முகர்ஜி மத்திய நிதியமைச்சராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி அவர் சொல்றாரு என்னை வந்து உழவு பார்க்கிறாங்க யார் உழவு பார்த்தா அவருடைய மத்திய அரசு சிபிஐ ரா ஐபி எல்லாம் அவங்க கவர்மெண்ட் உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் பிரதமர் திரு மன்மோகன் சிங் என்னுடைய அலுவலகம் உழவு பார்க்கப்பட்டதுன்னு திரு பெண்ணாமுரி சொல்லிட்டார் டூ தௌசண்ட் லெவன் யார் செஞ்சாங்க என்னுடைய பாயிண்ட் என்னென்ன உளவுத்துறை எப்பயுமே உழவு பார்ப்பாங்க ஃபோனை விட்டு கேட்பாங்க டெலிகிராஃப் ஆக்ட் அஞ்சு அப்புறம் டெலி ஐடி ஆக்ட் இது ரெண்டுமே வந்து உழவு பார்க்கறத அனுமதிக்குது எப்படி அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் மூலமாகவோ மாநில உள்துறை அமைச்சர் மூலமாகவோ நீதிமன்றம் மூலமாகவோ இது பண்ணலாம் வருமான வரித்துறைக்கு உழவு பாக்கறதுக்கான உழவுல ஃபோனை விட்டு கேட்குற ரைட்ஸை நான் சொல்றேன் உழவு பாக்குறேன் வழக்கமாக பார்க்குற கண்காணிக்கிற வேறு ஃபோனை விட்டு கேட்குற பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்ப இதில் வந்து ஃபோன் விட்டு கேட்குறேன் மேஜர் உழவு வந்து எல்லாரும் பின்னாடி எல்லாரும் போவாங்க தனிக்கிறது ஃபோனை விட்டு கேட்குறதுக்கே நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் ஐடி ஆக்ட்டு டெலிகிராம் ஆக்ட் வருமான வரித்துறை சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு ஹோம் மினிஸ்ட்ரி கோர்ட் இது எல்லாருமே வந்து பண்ணலாம் வருமான வரித்துறைக்கு ஃபோனை விட்டு கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்கு ப்ராப்பரா அப்ப நான் சொல்ல சட்ட ரீதியாகவே உழவு நடந்து கொண்டிருக்கிறது சட்டவிரோதமாகவும் நடக்கும் அது ஒன்றுமே சேமி இதுதான் ஹானஸ்டான பயிர் சட்டவிரோதமாகவும் நடக்குன்னா இது இந்தியாவின் பாதுகாப்புக்கே ஆபத்தான ஒரு ஊரு விளைவிக்க ஆபத்தாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எதிர்கொள்ள வேண்டியதா அதை நம்ம அடிச்சு நோக்க வேண்டியதா தூக்கி அடிக்க வேண்டியதா நம்ம வந்து வி ஹேவ் டு செக் இல்ல அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நீ காங்கிரஸ் போராட்டம் எடுக்கிறாங்க கையில கட்சி எடுக்கலாமா அதான் காங்கிரஸ் மேல அதுதான் சொன்னேன் காங்கிரஸ் கட்சி தான் இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு நீங்க உழவு பாத்தீங்கன்னு சொன்னதே காங்கிரஸ் தலைவர் இல்ல பாண்டே சார் வந்து பத்திரிகையாளர்களை வேவ் பார்த்திருக்காங்கன்றது அது சரியா எல்லாருமே வேவ் பார்க்கணும் என்னங்க பத்திரிக்காளர் என்னங்க நீதிபதி என்னங்க மத்திய அரசு என்னங்க நீங்க அந்த சொல்ற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர் அமைச்சர்கள் பேர் இருக்கு அப்ப ராகுல் காந்தி உழவு பார்த்தா லாஜிக் இருக்கு அது அமைச்சர் பாக்குறாங்க உழவுன்னு பார்த்தா பாத்திர வேண்டியதா எங்க ஒருதோ வள்ளுவர் சொல்றாரு அந்த சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் உழவு பார்த்து வைக்கிறது தான் வேந்தன் தொழில் அப்படின்ற இல்ல பத்திரிகையாளர்களை வேவு பாக்குறது ஒரு தீவிரவாதி லிஸ்ட்ல கொண்டு வரீங்களா நீங்க என்ன தீவிரவாதி மாதிரி பாக்குறீங்களா தீவிரவாதியா அப்ப வந்து எதிர்கட்சி தீவிரவாதியா சொந்த கட்சி மினிஸ்டர் தீவிரவாதியா நீங்க உழவு பார்த்தா தீவிரவாதின்னு அர்த்தம் இல்லை அது நூறு காரணங்களுக்காக பார்க்கலாம் நான் சொல்றது சட்டப்படி அதுக்கான பெரிய லிஸ்ட் தான் நான் சொன்னேன் சட்ட விரோதமா பாத்தான்னா விஹேவ் டெஸ்ட் அப்படி நான் சொல்றது லாஜிக்கலா நம்ம ப்ராக்டிகலா பேசணும் அதனால வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டா நம்ம கோர்ட்டுக்கு போலாம் அவங்க பதிலாக சொல்லுவாங்க மாற்றிட்டு முழிப்பாங்கல்ல இத வெறும் அலிகேஷனாதான் பாக்குறீங்க ஒரு பிகாசஸ் பைபர் ஒரு குற்றச்சாட்டா தான் பாக்குறீங்க நடந்ததா எனக்கு தெரியலன்னு நீங்க சொல்றதை பார்க்கணும்னு சொல்ல நான் பாக்குறேன் மட்டும் இல்ல நீங்களும் அப்படித்தான் பாக்கணும்ன்ற நடந்திருக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியுமா நான் சொல்லி நடந்திருக்கும்னு சொல்ல நான் சொல்ல நீங்க கோணிக்க மாட்டேறீங்க நடந்திருக்கலாம்னே நான் சொல்றேன் நான் நடக்கலுன்னு சொல்ல நடந்திருக்கா அப்படிங்கிறத நான் இஃபன் பட்ஸ் வச்சு தான் நீங்களும் பேசுறீங்க நானும் பேசுறேன் நீங்க உறுதியா உறுதிப்படுத்த பேசுற மாதிரி பேச கூடாது நான் இஃபன் பட்ஸ் வச்சு பேசுறேன் இப்சன் பட் வச்சு என்ன பேசுறேன் நடந்திருக்கலாம்னு சொல்றேன் நடந்திருக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை நடந்திருக்கலாம்னு சொல்றேன் நீங்க நடந்துருச்சேன்னு முடிவு வந்தீங்க அங்கதான் போதிங்க இல்ல எனக்கு அந்த என்ன பாடு இல்ல இங்க பேசு பொருள் பெரிய அளவுக்கு ஆனதுல சமூக செயற்பாட்டாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் எனக்கு அந்த பத்திரிகையாளர்களுக்கு ஏதோ வந்து தனி அதிகாரம் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க தனி அதிகாரம் இல்ல சார் பத்திரிகையாளர்கள் எந்த விதிவிலக்கு பெற்றோர்கள் அல்ல உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்பெஷல் ரைட்டும் கான்ஸ்டியூஷன் கொடுக்கல ஐபிசி குடுக்கல சிஆர்பிசி கொடுக்கல எந்த ஐட்டம் கொடுக்கல இவ்வளவு பாக்குறேன்னா நீங்க யாரனாலும் பாத்துற வேண்டியதான் அதற்கு முறைப்படி செய்யறாங்களா இல்லையாங்கிறதா கேள்வி நான் தான் லிஸ்ட்டில் ஜனாதிபதி லிஸ்ட்டில் வந்து நீதிபதி பேர் இருக்குது அப்போ நீதிபதியோட பத்திரிகார பிரிச்சு சொல்ல போகிறீங்களா லிஸ்ட்டில் அமைச்சர் பேர் இருக்குது அமைச்சர் நீங்கள் அமைச்சரை பற்றி கேட்க மாட்டீங்க ஜன பற்றி கேட்க மாட்டேன் ராகுல் பத்திரிகையாளர் பத்திரிகை பத்திரீங்க அப்போ ராகுல் காந்தியோட அமைச்சரோட நீதிபதியோட பத்திரிகையாளர் தான் பெரிய ஆளா உளவு பார்த்தாங்களா இல்லையா தனி கேள்வி உழவு பார்த்தோன்னா யாரு நாளைக்கு முடிஞ்சு வச்சுக்கிறேன் அப்போ பத்திரிக்கையாளர் உழவு பாத்தியா நடிகை உழவு பார்த்தியா அதெல்லாம் உழவு பார்த்தியா இல்லையா எஸ் நான் ஏற்கனவே கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி திரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு ஆறு மாதத்துல ஒளிபரப்பு செய்தி ஒலிபரப்புத்துறை எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது திரு முருகன் இருக்கார் இங்கேருந்து போனவர் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்தே பழகிட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டங் ஸ்லீப்பில் வந்துருச்சு வேற ஒன்றும் இல்லை அவர் வந்து அப்படி தான் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தும் போது நான் வந்து வந்து மாதிரி பல பேரை வந்து தூக்கி அடிச்சு போட்டு மீறிச்சு வேணுன்னு அந்த மாதிரிலாம் வேண்டிய சொன்னதுக்கான காரணம் அது போலீஸ் ஆஃபீஸராகவே இருந்து பழகிடுச்சு பாருங்க ஒம்பது வருஷம் போலீஸ் ஆஃபீஸாக இருந்தார் ஒரு ஒரு வருஷம் போலீஸ் ஆகிடுச்சா டக்குனு அந்த மறக்கலை அது வந்து நம்ம வந்து எப்பயுமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்று ஆரம்பித்தோடே டுவெண்ட்டி டுவெண்ட்டினே போட்டுவிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபதுனே போடுவோம் பழக்க தோசத்தில் அது மாதிரி வந்து விஷயம் அப்படிதான் ஸ்லிப்ல சொல்லிட்டார் அதுக்கப்புறம் சமாளிச்சார் அதே தந்தி டிவி பேட்டில் அதுக்கப்புறம் பப்ளிக்ல அவர் தான் உண்மைதான் அப்படிதான் நம்ம கண்ட்ரோல எடுத்துன்னு சொன்னது உண்மை அதில் மாற்றுக்கிறது சொல்லலாம் சொல்ல முடியும் நம்ம ஏன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயோ கரெக்டாக பிடிச்சா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை நான் வந்து சமூக வலைதளங்களை இந்த கட்டுப்படுத்தக்கூடிய சட்டத்தை இந்த ஐடி ஆக்டா சொன்னாங்க சமாளிச்சாரு அவர் மீறி அவர் மீறி சொல்லிட்டார் தமிழ்நாட்டு ஊடகங்கள் பாஜகவுக்கு எதிரான செய்திகளை வெளியிடுதுன்றாரு அப்படி ஏதாவது நம்ம செய்தி வெளியிடுறோமா ஒரு சார்பா ஊடகங்கள் நிறைய செய்தி எனக்கு எந்த சந்தேகம் இல்லை ஒரு சார்பா பாஜகவுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிரான நான் சொல்ல மாட்டேன் அந்த அவர் சொல்லணும் நான் வந்து ஒரு சார்பாக நம்ம நிறைய ஊடகங்கள் செயல்படுறேன் நிறைய அதுல எந்த சந்தேகமும் இல்லை நிறைய ஊடகங்கள் செல்வர் எதை வந்து ஹைலைட் பண்றது எதை ஹைலைட் பண்றது பண்றதில்ல அதெல்லாம் நம்ம பண்றதே இல்லை அது வந்து கவனிக்க மாட்டேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னும் ஒன்னு சொல்லுங்க உடனே சொல்ல நான் நம்ம வந்து ஜார்ஜ் பொன்னையா அப்படின்னு ஒரு ஒரு மூத்த பாதிரியார் கன்னியாகுமரியில பேசியிருக்கிறார் இந்து மதத்தையும் இந்தியர்களையும் பாரத மாதாவையும் இந்திய மண்ணையும் சட்டை இல்லாம இருக்கிறவங்களையும் கோயிலுக்கு போறவங்களையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் இவ்வளவு வேணும் இழிச்சு பேசிருக்காரு எந்த ஊடகங்கள்ல ஹெட்லைன் போட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க நேற்றை கூட நான் இந்த மாதிரி ஒரு பாதிரியார் பேசினது திமுக வெற்றி பெற்றதையே நாங்க போட்ட பிச்சுன்னு எல்லாம் பேசிருக்காரு அதை வெளியிட்டிருக்கேன் அந்த செய்தியா நான் நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தினு கேளுங்க நீங்க பதிமூணாம் பக்கத்துல நான் வந்து இருபத்தி மூணு வருஷமா அந்த சரிங்களா வந்து கட்டாயம் உங்களுக்கு முன்னாடி வந்திருப்பேன் நீங்கள் முதல் பக்கத்தில் போறதுக்கும் மூணாம் பக்கத்தில் போடுறதுக்கும் பதிமூணாம் பக்கத்தில் போடுறதுக்கும் சிங்கிள் காலமாக போகிறதுக்கும் டபுள் காலமாக போகிறதுக்கும் ஹெட்லைன்ஸாக போகிறதுக்கும் தலைப்பு செய்தியாக போகிறதுக்கும் இடைவெளிக்கு பிறகு போகிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும் நான் கேட்டது எங்க தலைப்பு செய்தியாக போட்டீங்க இதே மோகன் பாபத் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மோகன் பாத் பேசியிருந்தாருன்னு நம்ம இன்னைக்கு வேற டாப்பிக்கே இருக்காது நமக்குலாம் அடிச்சு நொறுக்கிட்டு மோகன் பாத் எப்படி சொல்லுவாருன்னு பின்னி இப்படின்னு எடுத்துகிட்டே போயிருக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவார் மோகன் பாவத்தையும் விடக்கூடாது பாதிரியார் யார் தப்பா பேசினாலும் விடக்கூடாது இவ்வளவுதான் யாருங்கிற பாரபட்சம் பாக்காதீங்கன்ற யாரா இருந்தாலும் சரி எது தப்போ அது கேட்டுருங்கன்ற வேற ஒண்ணுங்க ஊடகங்களுக்கு பேச வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அதிமுகவும் பாஜகவும் முடிவெடுத்திருக்காங்க ஊடக விவாதங்கள்ல பங்கேற்க மாட்டேங்க பாஜக முடிவெடுத்தாங்க எனக்கு தெரியல ஏற்கனவே வராம வர்றது இல்ல பாஜக வந்துட்டு இருக்காங்க பாஜக வந்து நாராயணன் வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்காரு எனக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க பாஜக தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்திருக்காங்க பாஜக ரொம்ப முன்னாடி புறக்கணிச்சாங்க இப்ப இல்ல எனக்கு தெரிஞ்சு கரைகில பாஜக சமீபத்தில் கூட நான் ஒரு அழைப்பு விடுக்கும்போது வர வரமாட்டேன்னு சொன்னாங்க ஊடகங்களுக்கு ஊடக விவாதங்களுக்கு போக வேண்டாம் ஒன் டு ஒன் போங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லீங்க நம்ம வரலன்னு சொல்றதுக்கு வேற வேற காரணம் இருக்கலாம் வேற வேற நாள் இருக்கலாம் அது ஊடகம் காரணமா இருக்கலாம் ஆங்கர் காரணமா இருக்கலாம் அந்த சப்ஜெக்ட் காரணமா இருக்கலாம் அன்னைக்கு பொழுது காரணமா இருக்கலாம் அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் காரணமா இருக்கலாம் நமக்கு அது தெரியாது நம்ம வந்து சொல்ல முடியாது பட் நான் பார்த்து வந்துகிட்டு இருக்கிறாங்க கரெக்டுமே இஃபைறாங்கன்னு தெரியாது அதிமுக வந்து போகிறதுலங்கிற முடிவு வந்து ஒரு தேவையில்லாத முடிவு தவறான முடிவு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து எப்பயுமே ஊடகங்களில் உங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்போ மக்கள் கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தவறான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா பதில் சொல்ல முடியாதுன்னா மக்களுக்கு ஒரு காலத்தில் இவங்க இப்படி தானும் அதாவது ஏடிஎம்கே வரலங்கிறது ஏடிஎம்கேக்கு மட்டும் லாஸ் இல்லைங்க ஊடகங்களுக்கும் லாஸ் அது மறந்துடக்கூடாது நீங்கள் அதர் சைடு தெரியாமல் நீங்கள் போச்சுன்னா நீங்கள் ஒன் சைடாக போச்சுன்னா உங்களுக்கு விவாதமே இருக்காது அந்த இடத்துல நீங்கள் யாரை வச்சு விவாதம் பண்ணுவீங்க அதிமுக அரசு சிறப்பாக செயல்படுறதுன்னு யாரை வச்சு போவீங்க அப்போ ஏடிஎம் வச்சு போகலான்னு வச்சுக்கோங்க ஏடிஎம் கேக்கு மட்டும் நட்டம் இல்லை ஏடிஎம்கே இடத்துல பிஜேபி வந்துடுவான் விவாதங்களுக்கு பிஜேபிக்கு மட்டும் இல்லை நமக்கு வந்து ஒரு உங்களுக்கு உயே கிடைக்காம போகிறோம் இப்போ ஏடிஎம்கே நீ செஞ்சியான்னு கேட்டா பிஜேபி பார்த்து நீங்கள் ஊழல் செஞ்சான்னு கேட்க முடியாது ஏன்னா ஆட்சியிலே இல்லைங்க அப்போ வந்து திமுக வந்து அதிமுகவன் சொல்லிச்சுன்னா அதிமுக திமுக சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விவாதம் இருக்கும் அங்கே வேற சொல்லி தனியாக விட்டினா அந்த எங்கள் விவாதமும் வராது அதில் அப்போது வந்து அது ஊடகங்களுக்கும் அது ஒரு இழப்பு அதிமுகவுக்கும் நிச்சமாக இழப்பு அந்த முடிவு சரியான முடிவு இல்லை பட் என்ன பிரச்சனைன்னா எம்ஜிஆர் அப்படி தான் இருந்திருக்கிறார் ஜெயலலிதா அப்படி தான் இருந்திருக்காங்க அவருடைய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்க அது வந்து நம்ம அதெல்லாம் தேவையில்லை நம்ம பார்த்துக்கணும் ஆனால் பிரச்சனை என்னென்ன எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மக்களோட டைரக்ட் கனெக்ட் இருந்துச்சு அவன் கட்சிக்கு முன்னாடி அவங்களாம் சூப்பர் ஸ்டார் நீங்கள் களியக்காவலிலேருந்து குளித்துறையிலேருந்து விருதாச்சலத்துலேருந்து திருத்தணிலேருந்து தமிழ்நாடு முழுக்க நோக்கம்காரர் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜெயல்தாவை தெரியும் ஜெயலலிதா ஏடிஎம் கேப்க்கு அந்த பிறகு ஜெயல்தா கிடையாது ஜெய்தா அதுக்கு முன்னாடியே ஜெயில்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சவரும் எம்ஜிஆர் மாதிரி தான் அவர் திமுகவில் இருந்தே எல்லாரும் திமுக அண்ணாவால் பாராட்டப்பட்ட போற்றப்பட்டவர் அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக கூட ஆகாத போது அவங்க இல்லை இவங்க ஓபிஎஸ்ஓ யூபிஎஸ்ஓ வந்து எம்ஜிஆர் ஜெயில்தா இல்லை அவங்க புரிஞ்சிக்கல பட் அது பிஜேபி முன்னாடி பண்ணியிருக்காங்க ஏடிஎம் கேப் பண்ணுறாங்க ரெண்டுமே தவறான முடிவு தனிப்பட்டது சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பது லட்சம் வாக்குகள் கிட்ட வாக்களிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது பயணம் ஒரு சவாலாக தான் இருக்க போது வாங்கின ஓட்டு பெரிய ஓட்டு அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீங்கிறது ஒரு பெரிய விஷயம் நான் அது பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் நானே நிறைய அதை வீடியோ பற்றி போட்டிருக்கேன் அதில் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு இப்போ சொன்னேன் பாருங்க இந்த கேள்விக்கு முன்னாடி சொன்னேன் சித்தாந்த ரீதியான விஷயங்களில் இப்போ மிஞ்சி நிற்கிறது பார்த்தீங்கன்னா திமுக பாஜக சீமான் மூணு தான் நிற்கும் ஒன்று தமிழ் தேசியம் இன்னொன்று திராவிட தேசியம் இன்னொன்று இந்திய தேசியம் இந்த மூணு தான் இது மூணு காரணம் அக்கண்ணா மாதிரி மூணாக நிற்கும் இதுதான் வந்து நிற்க போகுது அதில் வந்து திரு சீமானுக்கு ஒரு பெரிய ஸ்பீஸ் ஆனால் ஒரு கட்சி வளருவது என்பது ஒரு நபரை வைத்ததில்லை அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வைகோ வந்து திரு சீமானோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் வைகோ பாசரைன்னு திமுகவில் இருக்கும் திமுகவில் வைகோ பாசரைன்னு இருக்கும் அவர் பேரில் ஒரு பாசரை அப்படி இருந்துச்சு ஊர்புறா ஊர்புறா நிர்வாக போர் வாழ் அப்படின்னு அவர் பேர் நாங்கள் பாருங்க திமுகவுடைய கலைஞரின் போர் வாழ் அவர் அவர் எங்கே போனாலும் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போர் வாழ்ந்தான் அப்போ ஒரு தனி மனிதர் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணார் அவர்லாம் கட்சி அதிமுக ஜே எம்ஜிஆர் பலந்த கட்சி உடையலங்க வைகோ போக கட்சியை உடைஞ்சது அவ்வளோ ஸ்ட்ராங்கானால் வைகோ ஆனால் அவருக்கு பிறகு அங்கே யாருமே இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு தனி மனிதனாக இருந்தார் அப்புறம் திரும்ப போய் இப்போ திமுக கூட்டணி சேர்த்தாரு உதயசூரியன் சின்னத்திலே போய் நிற்கிறதுக்கு இறங்கிட்டார் திரு சீமான் வந்து ஒரு ஆச்சரியமான பேச்சாளர் வைகோவும் கூட அந்த கம்பரிசன் பார்க்கணும் அப்போ வந்து இவ் இந்த இது மட்டும் பத்தாது அவர்கிட்ட இளமை இருக்குது திறமை இருக்குது அற்புதமான பேச்சு திறமை இருக்குது நல்ல பொது ஓட்டு உழுது இளைஞர்கள் ஓட்டம் கட்சி ஓட்டு மட்டும் இல்லை பொது ஓட்டு உழுது யார் ஏடிஎம் கேடிஎம்கே வேண்டாம்னு சொல்கிற ஓட்டுலாம் உள்ளது இப்போ நிறைய ஓட்டு உள்ளது ஆனால் இதை கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஒரு 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 பில்டிங்கை நீங்கள் வந்து கட்டமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போதாது நீங்கள் சீஃப் இன்ஜினியராக இருக்கலாம் நீங்கள் தாஜ்மஹால் கட்டினவராகவே இருக்கலாம் ஒரு ஆள் போதாது கொத்தனார் வேணும் சித்தாள் வேணும் மண் வேணும் சிமெண்ட் வேணும் செங்கல் வேணும் பணம் வேணும் காற்று வேணும் ஜன்னல் வேணும் இரும்பு வேணும் நிறைய வேணும் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா இல்லை சீமான் அதை உருவாக்காமல் இருக்காருன்னு பார்க்கறேன் ரெண்டுமே ரெண்டுமே இரண்டாம் கட்ட தலைமை இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்காமல் இருக்கிறார் ரெண்டுமே அது இரண்டாம் கட்ட தலைவர் பூரா வெளியே போயிட்டாங்கல்ல ஐயநாதன்ல இருந்து வியன் இருந்து வரிசையா பாத்தீங்கன்னா போயிட்டே இருந்தாங்க எனக்கு இப்ப இருந்து இப்ப எல்லாருமே வந்து ஒலியே போயிட்டே இருக்காங்க அங்க தம்பிகள் தம்பிகள் யாரையெல்லாம் அங்கே போற்றப்பட்டாங்களோ ஒரு தம்பி அதிமுக போகுது இன்னொரு தம்பி திமுக போதே சம்பந்தம் இல்லாம அப்ப வந்து ஏதோ ஒரு அங்க ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அதிமுக திமுக போறாங்கன்னா எப்படி பார்க்க முடியும் நாம் தமிழர் கட்சியில இருந்து அதை நோக்கி போறாங்கன்னா அரசியல் பயணம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அரசியலில் நமக்கு எது ஒத்து வருமோ அது போகிறாங்க நான் சொன்னேன் அதிமுக அதிமுக கொள்கை ரீதியாக வித்தியாசம் கிடையாது தான் சொன்னேன் அதுதான் அவங்களுடைய காட்டுது ஏடிமிக்கு டீமுக்கு ஐடியாலஜி டிஃபரன்ஸ் கிடையாதுங்க டிஎம்கே எதை சொல்லுது திராவிடம் சொன்னா நாங்களும் திராவிடம் தான் சொல்லுவோம் நீங்கள் அண்ணா சொன்னால் நானும் அண்ணா ரெண்டு பேர் தான் மாற்றி சொல்லுவாங்க கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வேற எந்த பேரும் மாற்றி சொல்ல மாட்டாங்க அவங்களும் பெரியா அவங்களும் அண்ணாமாங்க இவங்களும் பெரியா இவங்களும் அண்ணாமல் வந்து மாற்ற முடியாதுங்க எஸ் மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய அரசியல் எப்படி பயணிக்குது ஒரு தோய்வு ஏற்பட்டுருக்குன்னு பார்க்க முடியுமா இவர் கட்டாயமாக ஒரு சேலஞ்சு தான் அது நம்ம தொய்வுன்னு பார்க்குறத விட ஒரு சேலஞ்சுன்னு பார்க்கலாம் ஒரு சவால் காத்திருக்குன்னு பார்க்கலாம் சீமானை விட பெரிய சவால் காற்றுருக்குது சீமானுக்காவது ஒரு ஓட்டு கூடிட்டே போதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்து பத்தொம்பதோடு கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் மக்கள் நினைமை அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஒரு பொட்டு கூடுது பத்தொம்போதில் பத்தொம்போதுலேருந்து ஒரு பொட்டு கூடுது இருபத்தொன்னில் நாம் தமிழர் இயக்கம் அப்போ கிராஜுவலாக மூணு கன்சர்ட்டிவ் எலக்ஷன் மூணு எலெக்ஷன்லாம் அவங்க முன்னேறிட்டே போகிறாங்க அப்போ இது வந்து வளர்ச்சிக்கான இடம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின ஓட்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குறைய வாங்குது மக்கள் நினைவு அப்போ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆற்றல் புறம் கிளம்பி போயிட்டான் அது ஒரு முக்கியமான சேலஞ்ச் அவர்கள் செயல்திறன் மிக்கவர்களாகவும் இருந்தார் அது நூறு பெரிய சேல் யாரோ ஒரு இன்னொரு ரெண்டு போனாலும் சரி போயிட்டு போனா கூட ஓட்டல்னு சொல்லிக்கலாம் அவங்க செயல்படக்கூடிய இருந்தாங்க திமுகளை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கும் அவங்க அது ஒரு லாஸ் தான் அதை வந்து கமலாஸ் ஏன்னா சினிமா வேற அரசியல் வேற அதுதான் ரஜினிகாந்த் வராம போனதுக்கு பத்து காரணம் இது ஒரு காரணம் கூட இருந்து புலிபுரிச்சுவாங்க வேட்பாளர் அறிவித்த பிறகு ஓடி போயிருவாங்க நீங்கள் அவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கீங்க சாயந்திரம் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துருவோம் அது மாதிரிலாம் பயங்கரமாக நடக்கும் அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்களை துரோகத்தை முதுகில் கூட்டு எல்லாம் தாங்குறதுக்கு அது அது வேற ஒரு ஸ்கின் வேணும் அது திரு கமலஹனுக்கு இருக்குதாங்கிறத பார்ப்போம் திரு சீமான் வந்து வெளியே போகிறாங்க ஏடிஎம்க்கு ஒருத்தப்படா டிஎம்கே ஒருத்தான் சீமானிட்ட கேட்குறாங்க என்னங்க ஒன்னு நான் அனுப்பி விட்டேன் அனுப்பிவிட்டேன் எல்லாம் யார் நினைச்சா நம்ம ஆளு நான் தான் போய் அங்கே போயிட்டு நான் பாடுறேன் அப்படின்னு அனுப்பிவிட்டேன் அதை வந்து அவர்கிட்ட வந்து ஆளுங்க போனதை அவர் ரொம்ப கேஷ்யா எடுத்துக்கிட்டார் அது கமலுக்கு இல்லைன்னு பார்க்குறீங்க அது இருக்குமானு கேட்குறேன்

பாமகவின் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது ஆண்டு விழா அதாவது அரசியல் கட்சியாக பிரணிவிச்சு முப்பத்தி மூணு வருஷம் இப்போ சமீபத்தில் தான் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய ஒரு இலக்கு அதிகார இலக்குன்னு சொல்கிறாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாட்டில் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அது கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதில் மாற்றம் இல்லை ஆனால் ஆட்சியை பிடிக்கிற அதிகாரம் வந்துச்சான்னா ஐ திங்க் தே மிஸ் த பஸ் அவர்கள் வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிகாரத்தை நோக்கிய பயணங்கிறது வந்து நீண்ட நெடிய பயணம் திரும்ப சீமான குரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக தேமுதிக காங்கிரஸ் பாஜக இப்படி நிறைய கட்சிகள் போராடி பார்த்துட்டாங்க கதைக்காவது நாலு ஆளுக்கு ஒரு பக்கம் கூட்டணி சேர்ந்து போயிட்டாங்க அதே மாதிரி வந்து டாக்டர் ராமாசும் அந்த மாதிரி வந்து வண்டியில் ஏறிட்டார் அப்போ திரும்பி இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் செக் பண்ணி பார்த்தார் நம்ம நின்று ஆட்சியை சொல்லி செக் பண்ணி பார்த்தாரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு போட்டியிட் பண்ணாங்க அது வெற்றி கிடைக்கல சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே அவங்க போட்டியிடணும் பரவாயில்ல இருபத்தொன்னு போயிட்டு பரவாயில்ல அடி போகணும் அப்போ ஒரு தொடர்ந்து போனால் தான் அப்போ நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்கிற உத்வேகம் வந்து நிற்கும் திரு வாசனுக்கு என்ன பிரச்சினு யோசிக்க அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் நீங்கள் பார்க்க முடியுமா ஒரு ஊழல் கரை இல்லாமல் மத்திய அமைச்சராக இருந்துட்டு ஒரு ஒரு தன்மையாக பேசக்கூடியவர் யாராவது ஒரு நாள் திட்டி பேசி பார்த்துருக்கீங்களா என்னைக்கு மொத்த அரசியல் அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா அவர் நீங்கள் திட்டினா கூட தம்பி கோவமாக இருக்கீங்க போல அப்படின்ட்டு போவார் அவர் கட்சி என்ன அரசியல் என்பது வேறு இங்கே வேறு கணக்கு வந்தீங்க அது நீங்கள் நல்லவராக இருக்கிறேன் மன்மோகன் சிங் நல்லவர் தான் என்ன செய்ய சொல்கிறீங்க நல்லவரா இருந்தாலும் பத்தாது வல்லவரா இருக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் நன்றி திரு ரங்கராஜ் பாண்டே சார் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் பலதரப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் குறித்து நான் கேள்விகளை எழுப்பியிருக்கேன் மக்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நன்றி ரொம்ப நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்